ஆஃப்டர் தாட். ஆஃப்டர் தாட் அப்படின்னா பின் யோசனை. நம்ம முதல்ல வந்து அஃபோர் தாட்டுன்னு பார்த்தோம், AFORE, அஃபோர், ஃபோர்னா முன்னாடி. அஃபோர் தாட் அப்படின்னா முன் யோசனை, ஆஃப்டர் தாட் அப்படின்னா பின் யோசனை. ஒரு விஷயம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்குது. ஆஃப்டர் தாட், இதை அப்படி பண்ணியிருக்கலாம், இதை எப்படி பண்ணியிருக்கலாம், ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து ஆஃப்டர் தாட்ஸ். ஆஃப்டர்னால் பின்னாடி, தாட்டுனால் நினைவுகள், சிந்தனை, யோசனை. ஸோ ஆஃப்டர் தாட்ஸ், பின் யோசனை. ஸோ வந்து பிக்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.